கிருஷ்ண கோவிந்த கோபால காத்தேலு கிருஷ்ண கோவிந்த கோபால காத்தே சலு அனைவருக்கும் நமஸ்காரம் நாம எல்லாருமே குருவாயிரப்பன் கதைகள் பல கேட்டிருப்போம் கிருஷ்ண ஜெயந்தியை ஒட்டி நாம இன்னைக்கு ஒரு குருவாயிரப்பன் கதையை பார்க்கலாம் வாங்கோ உள்ளம் முருகி குருவாயிரப்பன வழிபட்ட பக்தர்கள் பலர் அந்த வரிசையில் குரூரம்மைக்கும் வில்வ மங்களனுக்கும் சிறப்பான இடம் உண்டு ஒருவர் பெண் இன்னொருத்தர் ஆண் இருவருமே சம காலத்தவர்கள் இந்த ரெண்டு பேரோட பக்தியையும் துலாபாரத்தில் ஏற்றினா ரெண்டு தட்டுமே சமமாகத்தான் நிற்கும் அந்த அளவுக்கு குருவாயூரில் இந்த ரெண்டு பேரோட பக்தியும் பிரசித்தம் அந்த கண்ணனை நேர்ல பார்த்தவர்கள் அப்படின்னு இந்த ரெண்டு பேரை பார்த்தாலுமே மக்கள் கண்ணத்துல போட்டுக்கிறது உண்டு ஜல் ஜல்னு காலில் கொலுசு சத்தம் கொஞ்ச கொஞ்ச குரூரம்மையோட வீட்டுக்கு நடந்து போறான் அந்த குட்டி கிருஷ்ணன் நடந்து போய் உரிமையோட அவளோட மடியில ஏறி உட்கார்ந்துக்கிறான் அவள் ஓட்டி விட்டா தான் சாப்பிடுவேன்னு அவளும் கண்ணன் வந்து தன் சாப்பிடாத வரைக்கும் தானும் சாப்பிடாம நம்ம சாதாரணமா நேவேத்தியம் பண்றதுன்னா பகவானோட முன்னாடி சமைச்ச உணவு எல்லாத்தையும் வச்சு அவன் சாப்பிடுறதா என்னும் பாவனைதானே செய்வோம் ஆனால் குரூரம்மை வீட்டில் கண்ணன் உண்மையாகவே வெண்ணையும் நாவல் பழமும் கேட்டு கேட்டு உண்பான் போதும் ஓ வயத்துக்கு சாப்பிட்டுட்ட அப்படின்னு அவன் கையில உள்ளத பிடுங்கி எடுத்து வைத்து அவனுக்கு முத்தம் கொடுப்பாளாம் குரூரம்மை அவள் தன்னை யசோதை போல நினைச்சிண்டு கண்ணன் பக்தி செலுத்தினாள் குரூரம்மை போல் கண்ணனை நேர்ல பாக்குற பாக்கியம் நமக்கு கிடைக்கலன்னாலும் அந்த மூ உலகத்தையும் தன் ஈரடியினால அளந்த கண்ணன் தன் பிஞ்சு அடிகளை வைத்து கொலுசு கொஞ்ச கொஞ்ச அவள் வீட்டில் நடக்கிற சப்தத்தை பலரும் கேட்டதுண்டு இது இப்படி இருக்க பில்வமங்களனோட கிருஷ்ண பக்தி குருரம்மையோட பக்திக்கு சிறிதும் சளைத்ததல்ல ஆனால் அவனோட பக்தி ரொம்பவே வித்தியாசமானது சற்று ஆக்ரோஷமான பக்தினே சொல்லலாம் கண்ணனையே உரிமையோட அதட்டும் பக்தி என்ன ஒயாம புல்லாங்குழல் வாசிக்கிற வாய் வலிக்காதா அந்த பிஞ்சு உதடுகளுக்கு கொஞ்சமான ஓய்வு அப்படின்னு புல்லாங்குழலை பிடுங்கி வைத்துக் கொள்வானாம் பில்வமங்கலன் தருமாறு கண்ணன் கெஞ்சியபடியே பில்வமங்களன் ஓட நீ ஓய்வில்லாமல் ஊதுவதை நான் அனுமதிக்கவே மாட்டேன் பில்வமங்களன் குருவாயூர் கோவில் முழுவதும் இந்த ரெண்டு பேரோட ஓட்டத்தினால ஒரே அமர்கலமா இருக்குமாமா பக்தர்கள் பில்வமங்களனோட பரவசத்தை பார்ப்பார்களாம் கண்ணன் ஓடும் சப்தத்தை கேட்பார்கள் கண்ணனை தரிசிக்க முடியலைனாலும் கண்ணன் கால் கொலுசோட ஜல் ஜல்ன்ற ஒளியை கேட்டதே பாக்கியம் அப்படின்னு கண்ணீர் வடிப்பார்களாம் அதே காலத்துல குரு ஆயூர்ல வசித்த ஒருவனுக்கு தாங்க முடியாத வயிற்று வலி அவன் போகாத மருத்துவர் இல்லை பார்க்காத வைத்தியம் இல்லை ஆனால் வயிற்று வலி சரியான பாடில்லை அவனை ரொம்ப படுத்தித்த துடித்துடிச்சு கதறி அவன் அவஸ்தைப்படுறதை அவனோட உறவினர்கள்லாம் பார்த்தா அந்த நாராயண பட்டத்திரியோட வாத நோயையே போக்கினவனாச்சே குருவாயிருப்பன் உன் வயிற்று வழிய போக்க மாட்டானா போ போய் குரு ரமையிடமும் பில்வமங்களன்ட்டையும் போய் சொல்லு உன்னோட வயிற்று வழிய ரெண்டு பேர்ல யாரானும் ஒத்தர் அந்த கண்ணன்ட்ட சொல்லி கட்டாயம் குணப்படுத்திடுவா அப்படின்னு சொல்றா அவனுக்கும் அதுதான் ஒரே வழி அப்படின்னு பட்டுது முதல்ல பில்வ மங்களனை போய் பார்த்து தன்னோட வயிற்று வழி தீழ ஒரு வழி செய்யுமாறு கேக்குறான் பில்வ மங்களனின் கருணை பார்வையும் அவன் மேல விழருது இன்னைக்கு சாயங்காலம் கண்ணன் என்னோட விளையாட வருவான் அப்போ அவன்கிட்ட உன்னோட கஷ்டத்தை நான் கண்டிப்பா சொல்றேன் அவன் மனசு வச்சா உன் வயிற்று வலி உடனே தீரும் அப்படின்னு தான் தோன்றது அப்படின்னு பில்வ மங்களன் சொல்றார் சாயங்கால நேரமும் ஆச்சு சின்னஞ்சிறிய பட்டு பீதாம்பரத்தை இறுக்கி கட்டிண்டு குட்டி கிருஷ்ணன் மயில் பீலியே சரிப்படுத்தே ஓடி பிடிச்சு விளையாடலாமா இல்ல கண்ணாமூச்சி விளையாடலாமா அப்படின்னு கேட்டவாறு அவ்வாறே பில்வ மங்களன் முன்னாடி தோன்றினான் குட்டி கிருஷ்ணன் கிருஷ்ணா விளையாட்டெல்லாம் இருக்கட்டும் உன்னால இன்னைக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னு பில்வ சொல்ல என்ன வேணும் உனக்கு அப்படின்னு குட்டி கிருஷ்ணன் கேட்கறான் இதோ என் பக்கத்துல நிக்கிறானே இவனுக்கு தீராத வயிற்று வலி அதனை குணப்படுத்த கூடாதா என்னையே சரணடைஞ்சிருக்கான் பாரு இவனோட வயிற்று வலிய பார்த்தா என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு அப்படின்னு பில்வ மங்களன் சொல்ல கண்ணன் கலகலவென நகைத்தான் பில்வமங்களா அது அவனோட கர்ம வினை அவனோட முந்தைய தான் இந்த ஜென்மத்துல வயிற்று வழியாக வந்து சேர்ந்துருக்கு பூர்வ ஜென்மத்துல செய்த பாவத்தின் பலனை அவன் தானே ஆகணும் அது இருக்கட்டும் விளையாட நேரமாச்சு வா நாம விளையாடலாம் அப்படின்னு கண்ணன் பில்வமங்களனோட கையை பிடிச்சி இழுத்தான் பில்வமங்களனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல தன்னை சரணடைந்தவனை பார்த்து அன்பனே உன்னுடைய முந்தைய கர்மவினையின் பலன்தான் உன் வலி அது குணமாகாது அதை சகிச்சிக்க பழகிக்கோ உன் வினை கழிகிறது அப்படின்னு நினைச்சுக்கோ கண்ணன் தான் நான் சொல்றேன் நானா எதுவும் சொல்லலப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனோட விளையாட போயிட்டான் பில்வமங்களன் வயித்து வலிக்காரனின் மனம் சோர்வடைஞ்சு போச்சு இது ஒரு பதிலா முதலையே சக்கரத்தால அறுத்தவனுக்கு முன்வினையை அதே சக்கரத்தால அறுக்க துடி துடிக்கிறது அப்படின்னு நினைச்சா அவன் சரி நாம போய் குரூரம் போய் கேட்போம் அப்படின்னு அவன் விருவிறுனு நடந்து குரூரம்மையோட இல்லத்திற்கு சென்றான் அவளுடைய பாதங்கள்ல விழுந்து தன்னுடைய கஷ்டத்தை சொல்லி அழுதான் குரூரம்மை அவனை கனிவோடு பார்த்தாள் மகனே என் கண்ணனால ஆகாதது ஒண்ணுமே கிடையாதுப்பா இன்னைக்கு அவன் சாப்பிட்றதுக்கு வருவான் அவன்கிட்ட உன்னோட பிரச்சனையை நான் கண்டிப்பா சொல்றேன் உன் வயிற்று வலி இப்பவே தீர்ந்ததா வச்சுக்கோ நிம்மதியா போயிட்டு வா அப்படின்னு சொல்றா குரூரம்மை அன்னைக்கு ராத்திரி குட்டி கிருஷ்ணனும் வந்தான் எனக்கு சாப்பிட என்ன வச்சிருக்க அப்படின்னு கேட்டவாறே அவளோட மடியில ஏறி உட்கார்ந்துட்டான் குட்டி கிருஷ்ணன் சக்கரை கலந்த பாலை அவனோட சிவந்த வாயில புகட்டினவாறே குரூரம்மை சொல்லலானால் என் கண்ணே அந்த வயிற்று வலி காரணம் உன் படைப்பு தானே அவனுக்கு நீ அருள் புரியத்தான் வேணும் அவனோட வயிற்று வலியை போது என்னோட வயரே துடிக்கிறது இந்த பாலை நீ குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள அவன் வயிற்று வலி குணமாகணும் கம்சனையே அழி அழிச்ச உன் அருள் அவனோட வயிற்று வலையையும் அழிக்கட்டும் பால் உன் உதட்டுல ஓரத்துல சிந்தி இருக்கு பாரு இரு இரு நான் அதை தொடச்சு விடுறேன் சரி அவன் வயிற்று வலையை குணப்படுத்திட்டே தானே எனக்கு தெரியும் இனி நான் தாளாட்டு பாடுறேனாமா என் மடியிலே நீ படுத்து தூங்கு அப்படின்னு குரு ரம்மை கிருஷ்ணனை கொஞ்சின்றே தாளாட்டு பாடி தூங்க வைக்கிறா ஓயாமல் குருவாயூர் சன்னதியில ஓடி ஓடி விளையாடினா இந்த குஞ்சு பட்டுக்கால் வலிக்காதா ஏற்கனவே பதினாலு வருஷம் ராமாவதாரத்துல காட்டுல நடந்த கால்களாச்சே இரு உன் கால்களை பிடிச்சு விடுறேன் அப்படின்னு குரு அரமை தாளாட்டு பாடிண்டே கண்ணனோட பிஞ்சு கால்களை பிடிச்சு விடுறா சொக்கும் கண்களோட மெல்லிய ரோஜா உதடுகளை திறந்து கொட்டாவிட்டவாறு ஒரு சிறு பொன்முருவலோட அப்படியே தூங்கி போயிட்டான் அந்த கொட்டி கிருஷ்ணன் என்ன ஆச்சரியம் வயிற்று வலிக்காரனோட வயிற்று வலி ஒரே கணத்துல குணமாயிடுது ஊரெங்கும் குருரம்மையோட வேண்டுதல்னால அவனோட வயிற்று வலி குணமானதுன்றதை பற்றி தான் பேச்சு அதை அறிந்த பில்வமங்கலனுக்கு வந்ததே ஆத்திரம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை மறுநாள் தன் முன்னாடி கண்ணன் வந்து நின்னோன்னு உரிமையோட அதட்டி கேட்டான் நான் கேட்டபோது மட்டும் முன்மினைன்னு சொன்னேன் ஆனால் குரு ரம்மை கேட்டப்போ வயிற்று வழியை குணப்படுத்திட்டியே ஏன் இப்படி அப்படின்னு கோபத்தோட கேட்குறான் பில்வமங்களன் கலகலவென சிரித்த கண்ணன் சொல்லலானான் அன்பனே ஆழ்ந்து நம்பிக்கைதான் வேண்டுதல் வலிப்பதின் பின்னணியில் உள்ள சூக்மம் கொஞ்சம் அவநம்பிக்கை கொண்டாலும் வேண்டுதல் பலிக்காது நீ என்ன சொன்ன அவனோட தீராத வயிற்று வழியை குணப்படுத்தக்கூடாதா அப்படின்ன குணப்படுத்தக்கூடாதா அப்படின்னு ஏன் சொல்லணும் குணப்படுத்து அப்படின்னு தானே நீ என் கிட்ட சொல்லியிருக்கணும் உன்னுடைய நம்பிக்கை குறைவு எனக்கு அழுப்ப தந்துது அதான் நான் முன்வினைன்னு ஒரு சால்ஜாப் சொன்னேன் கடவுளோட அருள் இருந்தால் முன்வினை என்ன செய்ய போகிறது முன்வினைய உன் அருள்னால போக்கிடு அப்படின்னு நீ என்கிட்ட கேட்கவும் இல்ல நான் செய்யவும் இல்ல ஆனா குரு என்ன சொன்னா தெரியுமா இந்த பாலை நீ குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள அவன் வயிற்று வலி குணமாகணும் எனக்கு தெரியும் சரியாயிடும்னு சரி பால் குடிச்சு முடிச்சிட்ட அவன் வயிற்று வலியும் குணப்படுத்திட்டு தானே என் மடியிலேயே படுத்து தூங்குவியா அப்படின்னு அவ என்னை கொஞ்சம் தூங்கவும் பண்ண வச்சுட்டா அவள் என் அருள் மேல் வைத்த அளவற்ற நம்பிக்கையால் என் அருள் உடனே செயல்பட்டு அவனுடைய வயிற்று வழி குணமாகிவிட்டது பில்வமங்களா நீ குருரம்மை ரெண்டு பேருமே எனக்கு இரு கண்கள் உங்களோட இருவரோட பக்தியோட காரணமா உங்கள் இருவர்ட்டையுமே எனக்கு சமமான அளவு பாசம் இருக்கு வா நேரமாச்சு விளையாடலாம் வா அப்படின்னு கிருஷ்ணன் பில்வ மங்களனை கூப்பிடுறான் வேண்டுதல் எப்படி இருக்கணும்ன்றத நாம் இதுலேருந்து தெரிஞ்சுக்க முடியறது இல்லையா அசைக்க முடியாத நம்பிக்கை ஆமாம் கிருஷ்ண பகவானே உன்னை விட்ட வேற கதியே இல்லையடா அப்படின்னு அவனுடைய பாதத்தை பிடித்துக்கொண்டு சரணாகதி செய்தால் நம் பிரார்த்தனைக்கு கண்டிப்பாக செவிசாய்ப்பான் அந்த பரந்தாமன் வேண்டுதல் எப்படி இருக்க வேண்டும் என்பதன் சூக்மத்தை விளக்கிய குட்டி கிருஷ்ணனை இழுத்து அணைத்து முத்தமிட்ட பில்வமங்களனின் அன்பு பிடியிலிருந்து விடுபட்டு தன்னை பிடிக்கச் சொல்லி ஓடினான் அந்த குட்டி கிருஷ்ணன் அவனுடைய கால் கொலுசின் சப்தம் குருவாயூரோட சன்னதியில கலகலவன எங்க பார்த்தாலும் ஒழிக்க தொடங்கியது நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய வேண்டுதல்களை பூர்த்தி செய்வான் அந்த குட்டி கிருஷ்ணன் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா குரு ஆயிரப்பா சரணம் சரணம் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல விஷயத்தோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம்